வாங்க வாங்க ஆ ஐயா இல்லங்களா ஆ இருக்காரு புள்ள வாங்க கூப்பிடுறேன் அடடே ஆச்சரியமா இருக்கே சொல்லி அனுப்பிருந்தா நானே வந்திருப்பேனமா உட்கார் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இருந்ததால தான் கங்கிராஜுலேஷன் சார் ஸ்கூலும் டிஸ்பென்சரியும் சாங்ஷன் ஆயிடுச்சா நம்பவே முடியலையே எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போயிட்டு இருக்கு அடிக்கல் நடிறதுக்கு மாண்புமிகு மந்திரியே வராராம் இதெல்லாம் வெறும் எலெக்ஷன் ஸ்டாண்டா இருக்கு மேடம் எலெக்ஷன் நடக்க போற தொகுதியில இது மாதிரி எல்லாம் திடீர்னு சாங்ஷன் பண்ண கூடாதுங்கறதே சட்டம் என்ன சட்டம் அவங்க சட்டத்தை மீறறதால நமக்கு நன்மை கிடைக்குதல்ல அத நினைச்சு நாம சந்தோஷப்படணும் சந்தோஷப்படலாம் கடைசில ஞாபகார்த்தத்துக்காக ஒரு பழகம் மட்டும் வந்திருக்கோம் நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ் இதெல்லாம் அரசியல்ல நடக்கிறது தானே இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணோம் மந்திரி தான் இன்னாகரேஷன் பண்றார் நீங்க தான் சீஃப் கெஸ்டா வரணும்னு मिनिस्टर ஆசை பண்றாரு இன்வைட் பண்ண வேண்டியது என்னோட ஆபீஷியல் டியூட்டி சார் உங்களோட ஒபினியன் வேண்டாம் தாத்தா இவ்ளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டு இப்ப वोट வாங்குறதுக்காக மந்திரி இப்படி பண்றாரு எது வேணா இருக்கட்டும் என் பேரே போட்டுக்கமா நான் வரேன் கண்டிப்பா வருவேன் அன்பும் பண்பும் மிகுந்த மீனாட்சிபுரம் மக்களே இந்த தொகுதியில் ஒரு ஸ்கூலும் ஆஸ்பத்திரியும் வேணும்னு ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்ட சில பேர் இந்த மேடையில் இருக்காங்க இருந்தாலும் உண்மை என்னன்னு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தும் ஆயிரம் தடவை நான் அசம்பிளியில் வாக்குவாதம் பண்ணதோட பலனாக தான் இப்போ இங்கே ஸ்கூலும் ஆஸ்பத்திரியும் வரதுன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இத்தனைக்கும் இது என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை உங்கள் எல்லாரோடைய ஆதரவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன் ஜெய்ஹிந்த் இரு இரு உட்கார் மீனாட்சிபுரம் மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் இந்த சந்தோஷமான நேரத்திலே இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் வரப்போகும் பை எலெக்ஷனிலே சிகே அவர்கள் இந்த தொகுதியிலே நிற்கிறார் எப்பொழுதும் போல அவரை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை சிகே ஜெயிச்சா அது நாடார் ஜெயிச்சா மாதிரி நன்றி வணக்கம் அடுத்ததாக சர்வோதயா பிரசிடென்ட் திரு ஆர் கே பிள்ளை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் இந்த மாதிரி மீட்டிங்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சொல்றத செய்யாம இருக்கிறது செய்யாம இருக்க போறத சொல்லிக்கிட்டே தெரியறது அதுதான் இந்த காலகட்டத்தில் எதார்த்தத்துக்கும் மேடை பேச்சுக்கும் இருக்கிற பந்தம் இருந்தால் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லாம இருக்க முடியாது இங்க ஸ்கூலும் டிஸ்பென்சரியும் வர காரணமா இருந்தது நான் தான்னு மந்திரி சொல்றாரு அடுத்த எலெக்ஷன்ல இந்த மந்திரி இதே இடத்துல வேட்பாளராக போட்டி போட போறாரு இந்த மீட்டிங்க்கு தானா வந்திருக்கிற இந்த நாடார் சொல்றாரு உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மை சொல்ல விரும்புறேன் இந்த ஸ்கூலு டிஸ்பென்சரி இதெல்லாம் ஒரு தேர்தல் தந்திரம் மாத்திரம்தான் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு அதிகாரமும் அரசியலும் தேவையில்லைன்னு நம்புறவன் தான் நான் ஆனால் இப்போ ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நடந்து முடிஞ்ச பல தேர்தல்கள்லையும் நாடார் சொல்கிற எவரையும் எதிர்ப்பு இல்லாமல் தேர்ந்தெடுக்கிறது தான் வழக்கம் ஆனால் அடுத்த தேர்தலில் இந்த தொகுதியோட தேவையை புரிஞ்சு வச்சிருக்கிற நம்மோட நன்மையோட தேவைகளை புரிஞ்சிருக்கிற ஒரு ஆள் இங்கே வேட்பாளராக இருக்கணும் ஜெய்ஹிந்த் என்ன ஆனாலும் நம்மளோட இப்போதைய நடவடிக்கை வச்சு நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியாதுன்னு நமக்கு புரியுது ஒவ்வொரு நாளும் போக போக நம்மளை முட்டாளாக்கிக்கிட்டு இந்த நாடார் மாதிரி சமூக துரோகிகள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறாங்க ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த நாம் இன்னும் தாமதிச்சோம்னா ஸ்கூலுக்கு சேங்ஷனான இடத்துல சாராய ஃபேக்ட்ரி வரும் நாம் இருக்கிற இந்த இடமெல்லாம் சாராய கடையாக மாறும் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்மள ஒரு ஆளு வேட்பாளரா நிக்கணும் நான் நிக்கிறேன் சார் அந்த நாடாருக்கு டிபாசிட் பணம் கூட கிடைக்க போறது இல்ல ஏய் நான் நம்ம பக்கத்துல இருந்து யார் நின்னாலும் கண்டிப்பா ஜெயிப்பாங்க
ஆனா நம்ம தேவைகளை கரெக்ட்டா சொல்லவும் அத மேலடத்துல இருந்து வாங்கவும் சரியான ஒரு ஆளு வேணும். நீங்கலாம் பின்பலமா இருந்தா போதும். அப்படினா யாரை நிறுத்துறது சார்? நம்ம ஐயாவேதான். வேற யார? ஆர்கே பிள்ளை சார். ஆர்கே பிள்ளை சார். நான் இல்ல. நான் பாடுபட வேண்டியது இந்த சர்வோதயாவுக்கு தான். இதுல இன்னும் நிறைய வசதிகளை செஞ்சு பெருசாக்கணும்ங்கறதா என்னோட ஆசை. தேர்தல் மேடை பேச்சு இதெல்லாம் எனக்கு ஒத்து வராத விஷயம். அப்ப யார் போட்டி போடணும் நீங்களே சொல்லுங்க. சொல்றேன். பார்வதி. ஐயோ பயப்படாத. நான் இருக்கேன். இவங்கெல்லாம் இருக்காங்க. நம்ம சுற்றுப்புறத்தை தாண்டி இன்னொரு உலகம் இருக்கு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். இந்த முடிவுல யாருக்காவது எதிர்ப்பு இருக்கா? பார்வதி அம்மா வாழ்க. பார்வதி வாழ்க. ஆர்கே பிள்ளை சார் வாழ்க. பார்வதி.